ஆக்டர் தனுஷோட 50வது படமான ராயன் படத்தை அவரை டைரக்ட் பண்ணி லீட் ரோல்ல நடிச்சிருக்காரு. நேத்து தான் இந்த படத்தை தியேட்டர்ல வேர்ல்டு வைடு ஃபுல்லா ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா தனுஷோட டைரக்ஷன் அண்ட் ஆக்டிங், துஷாரா விஜயனோட போர்ஷன், ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் இதெல்லாம் பாராட்டுற விஷயங்களா அமைஞ்சிருக்கு. படத்தை ரிவ்யூ பண்ற ரிவ்யூவர்ஸ் பலவிதமான ரிவ்யூக்களை கொடுத்தாலுமே படம் பாக்குற ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா பாசிட்டிவா தான் ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த படம் டே ஒன்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ராயன் படம் தமிழ்நாட்டில் 11 கோடியும் தெலுங்குல 1 கோடியும் கலெக்ட் பண்ணி ஓவராலா 12 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்கு. ராயன் படம் தான் தனுஷ்க்கு பெஸ்ட் ஓப்பனிங்கை கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கர்ணன் படம் பார்த்தீங்கன்னா டே ஒன்ல 10.40 கோடி கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ அந்த ரெக்கார்டை ராயன் படம் பிரேக் பண்ணியிருக்கு. ராயன் படத்துக்கு அப்புறமா தனுஷ் சேகர் கமலா டைரக்ஷன்ல குபேரா படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்தையும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ரெண்டு படங்களையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அருண்மாதேஷ் டைரக்ஷன்ல இளையராஜா அவர்களோட பயோபிக்ல நடிக்க போறாரு. அண்ட் ஆனந்தியல் ராய் டைரக்ஷன்ல டெரா இஸ்க்மேன் படத்திலையும் நடிக்க போறாரு.